பொன்னாங்கண்ணி பொரியல் செய்யறதுக்கு கீரையை பறிச்சுட்டு வந்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கீரை நிறைய மண்ணாக இருக்குது. நல்லா தண்ணியில் ரெண்டு வாட்டி அலசிக்கணும். கீரையை ரெண்டு முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து கத்திரிக்கோல் வச்சு சின்ன சின்னதாக சிறு சிறுசாக பொடுசாக நறுக்கிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையை இப்படி பூ போல் அரிஞ்சிக்கணும் பாருங்கள். நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி அரைமூடி தேங்காய், தேங்காய் அரைமூடி, எட்டு பல் பூண்டு, நாலு பச்சை மிளகாய், குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் ஒரு ஸ்பூன், எண்ணெய் காஞ்சதும் கடுகு அரை ஸ்பூன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போடணும். துவரம்பருப்பு அரை கிளாஸ், கீரை வேகத்துக்கு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அரை வேக்காடு வெத்த வெந்த பருப்பை வந்து அதில் சேர்த்துடணும். தகுந்த கீரைக்கு தகுந்த போல் உப்பு. கீரை வெந்துருச்சு, கீரை பாருங்க வெந்துருச்சு நல்லா. தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு. பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி பாருங்கள்.